நான் கூட டீச்சர் ஆகணும்னு சின்ன வயசுல நினைச்சேன், முடியல. அப்புறம் வழக்கறிஞர் ஆகணும்னு நினைச்சேன், அதுவும் முடியல. எனக்கு இங்க எப்பவுமே இந்த ஆசிரியர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதற்கு காரணம், இந்த உலகத்திலேயே பொறாமப்படாத ஒரு ஜாதின்னு ஒன்று இருந்ததுன்னா அது ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். தங்கிட்ட இருக்கிற படித்த பசங்க கலெக்டர் ஆகிட்டான், தங்கிட்ட இருக்கிற படித்த பசங்க டாக்டர் ஆகிட்டான், அவங்கள விட ஆசிரியர்களுக்கு தான் ரொம்ப பெருமையா. என்கிட்ட படித்தவன், என்கிட்ட படித்தவன் இன்னைக்கு கலெக்டர், ஆசிரியர்கள். வேற எந்த பதவியில் இருக்கிறவனுக்கும் அது வராதுங்க. இப்போ நமக்கே பக்கத்தில் வேலை செய்கிறவன், நம்ம கூட வேலை செய்கிறவனுக்கு 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி வந்தாலே 3 நாள் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, முடியல. அவனுக்கு மட்டும் எப்படி போட்டானுங்க அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். அவன் ஜால்ரா அடிக்கிறான் சார், அதனால தான் போட்டாங்க. நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருப்பேன், ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தாங்க, அதே சமயத்தில் ஆசிரியர்களை பிடிக்கும், அதே சமயத்தில் ஆசிரியர்களை பார்த்தா பொறாமையாகவும் இருக்கும். ஏன் தெரியுமா? ஆசிரியர்கள் பாருங்கள், இப்போ நீங்களாம் படித்து ஒரு டிகிரி முடித்து டாக்டர் ஆகிறீங்க, எங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஏதோ ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போகிறோம். வேலை சேரும் பொழுது நமக்கு வயசு 20-25 தான் இருக்கும், ஆனால் கூட வேலை செய்கிறவங்க சீனியராக இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா, 40-50 வயசு ஆள் கூட தான் பழகணும், ஒரு நாளைக்கு 8 ஹவர் அவங்க கூட தான் இருக்கணும், பெருசுங்களோட. அவங்கள்ட்ட வேலை கற்றுப்போம், இருந்தாலும் நம்மளை விட ரொம்ப பெருசுங்க. ஒரு வாரத்திலேயே நம்மளே பெருசாக ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் இந்த ஆசிரியர்கள் பாருங்கள், 45 வயசு ஆனாலும் சரி, அவங்க பழகிறதெல்லாம் டீனேஜ் கூடவே, அதனால் அவர்கள் மனசு என்றைக்குமே இளமையாக இருக்கும், அது கொடுத்து வச்சவங்க. அதனால தான் ஆசிரியர் பணி தான் பெரிய பணி என்று எல்லாரும் சொன்னான். ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடு திருவள்ளுவருடைய திருக்குறள் பார்த்தீங்கன்னா வார்த்தை சிக்கனம் மிக்கது. சொல்ல வந்த கருத்தை 1 முக்கால் அடியில் சொல்லி முடித்தார். அவர் சொல்லாத கருத்தே கிடையாது, எல்லாரை பற்றி சொன்னார். ஒரு அம்மா எப்படி இருக்கணும், அப்பா எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், அரசர் எப்படி இருக்கணும், ஒற்றர் எப்படி இருக்கணும், எல்லாம் சொன்னார். ஒரு விவசாயி எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் மனைவி எல்லாம் சொன்ன வள்ளுவர், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு சொல்லவே இல்லைங்க. ஏன்னா வள்ளுவருக்கு தெரியும், ஆசிரியர்கள் தெய்வங்கள், அவர்களுக்கு அறிவுரையே தேவையில்லை என்று. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நான் எனக்கு ரொம்ப டாக்டர் ஜெயகருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட இன்விடேஷனில் போகிறதுக்கு என்னோட படம் அனுப்ப சொன்னார். நான் துருத்துருன்னு 4-5 படம் அனுப்பிச்சிட்டேன். நல்ல காலம் இன்விடேஷன் பார்த்தேன், இந்த படம் போட்டிருக்காரு சரி. ஏன்னா அதில் ஒன்று கோட்டு போட்ட மாதிரி ஒரு படம் இருக்கும், அதை போட்டுற போகிறாரோன்னு பயந்துன்னே இருந்தேன். இப்போ நான் கோட்டு போடுறதில்ல, ஏன்னா அதுவே பிரச்சனையாயிடுச்சு. 4-5 கோட்டு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரும்போது போடலான்னு வச்சுருந்தேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஸ்கூலுக்கு போனேன், ஒரு தம்பி +2 நேராக வந்தான். சார் உங்களை நான் டிவியில் பார்த்துருக்கேன்னா, சரி பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பானே, நிஜமாப்பா தேங்க்ஸ் பாடினேன், அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருவீங்களே அப்படின்னா. நான் அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சதில்லை, இல்லையே பாடினேன். சார் தமனா அன்சிகாவோட டான்ஸ் ஆடுவீங்களேண்ணா, எனக்கு ஆசை தான், ஆனால் அது நான் இல்லை, இல்லையா பானே. சார் சரவணா ஸ்டோர் ஓனர் தானே சார் நீனா, அன்னைக்கு கழட்டின கோட்டை சார் அவன் என்னை அதுக்கு அடிச்சிருக்கலாம், அன்னிலேருந்து கோட்டு போடுறதில்ல. ஸோ டாக்டர் ஜெயகருக்கு என்னுடைய நன்றி, அந்த படம் போடல. பள்ளிக்கூடங்களில் பேசுவதுன்றது எப்பவுமே மகிழ்ச்சி, ஏன்னா நல்லா ரசிப்பீங்க, கை தட்டுவீங்க. ஆனால் உங்ககிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்குது, நல்லா இருந்தாலும் கை தட்டுவீங்க, சுமாராக இருந்தாலும் கை தட்டி இறக்கிடுவீங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ கூட்டமே கிடையாதுங்க, இப்போ எங்கேயுமே எல்லா இடத்துலையும் நம்ம பேச போனால் கூட்டம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, கூட்டம் இருந்தாலும் பேசுவோம், கூட்டம் இல்லைனாலும் பேசுவோம். தனியாலாம் பேசியிருக்கேன். ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த டிவி சேனல்ஸ்லாம் இருக்குல்லம்மா, டிவி சேனல்ஸ்லாம் 2-3 டிவி சேனலுக்கு தான் ஓன் பில்டிங் இருக்குது. சில டிவி சேனல்லாம் 2 பெட்ரூம் ஃப்ளாட்லேயே வச்சுருக்கான், கேமராவை ஆன் பண்ணிட்டு சார் அப்படின்ட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுவான், செவரு பார்த்தே பேசணும். அதை பழகியிருக்கேன், அது மாதிரி பழகியிருக்கேன். இல்லை என்ன சோகன்னா, 1 மாசத்துக்கு முன்னால் என்னை தூர்தர்ஷனில் கூப்பிட்டாங்க, சென்னை தொலைக்காட்சி. தூர்தர்ஷனில் கூப்பிட்டு சார் 10 நிமிஷம்
ஒரு 10 ஸ்லாட்டு ரெக்கார்ட் அப்படின்னா ரைட் அப்படின்னா 10 நிமிஷம் தானேன்னு பேச ஆரம்பித்தேன். நானே எதிர்க்க கேமராமேன், நான் பேசினா அவனை உத்து பார்க்குறேன், சிரிக்கவே இல்லை, சிரிக்கவே இல்லையே நினச்சிட்டு. எனக்கு என்ன பையன்னா எதிர்க்க இருக்கிற ஒத்தாலே சிரிக்கலையே, இது டெலிகாஸ்ட் ஆகும்போது எவனா சிரிப்பானா மாட்டானான்ற பயம். முடிஞ்ச உடனே கேமராமேன் கிட்ட போய் கேட்டேன், தூர்தர்ஷன் சார் நான் பேசினேனே உங்களுக்கு சிரிப்பு வரலையா, நான் கேட்ச் ஆகியே அப்படின்னா. இந்தியாரு, ஏன்னா கவர்மெண்ட் இதில் அது போன மாதம் தான் ஜார்க்கண்ட்ல இருந்து மாற்றிக்கிறாங்க. அந்த அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு இந்த நிறுவனத்தின் மீது இன்னும் ஒரு மதிப்பு கூடியது முகிலனுடைய பேச்சை கேட்ட பிறகு தான். இந்த மாதிரி ஒரு ஆண்டு விழாவில் வந்து முகிலன் சார் வந்து அவர் காட்டில் விலங்குகளோடைய பழகினவர், ரூமில் பேசும்போது சொன்னார், புலியெல்லாம் பக்கத்தில் நாங்கள் சினிமாவில் பார்க்கறதோட சரி பாம்பை பற்றி சொன்னார். எனக்கே அது புதிய செய்தி. நம்ம எங்கே சார் பாம்பு பார்த்துருக்கோம், சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். பாம்பு பழி வாங்காதுன்னாரு. எத்தனை சினிமாவில் பாம்பு பழி வாங்கியிருக்குது தெரியுமா, மரத்து மேலே உட்காரோம், ட்ரெயினெல்லாம் ஏறோம், பஸ் ஏறோம், கட்சி சீனில் ஹீரோயினை காப்பாற்றோம். நான் பார்த்து நாங்கள் அப்படியே பார்த்து பாம்பை பழகப்பட்டுட்டோம் சரிங்களா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், உண்மையான புதிய செய்தி. இந்த இளம் தலைமுறைக்கு அது தேவை. ஏன்னா பாம்பு வந்து முதல்ல கொத்திராது, அது வந்து சும்மா அப்படி பண்ணுது, நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஏன்னா பாம்பு மறந்துச்சு வச்சுக்கலாம் நம்ம காலி. பாம்பு தடவு தான் கொத்துதான்னு எப்படி தெரியும்ல. ஆனால் அந்த செய்தி புதுசு, உண்மையான விஷம் இருக்கிறது 4 பாம்பு தான், மீதியெல்லாம் வந்து பயத்திலேயே சாகரோன்னு சொன்னது செய்தி புதுசு. எந்த எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய மிகப்பெரிய பாராட்டு நம்முடைய தலைவர் அவர்களுக்குத்தான். ஏனென்றால் வேலூர் என்ற ஒரு மாவட்டத்திற்கு தனி சிறப்பு வந்திருக்கிறது என்றால் அதற்கு இவரும் ஒரு காரணம் என்பதுதான் உண்மை. சார் ஒரு காலத்தில் ஒரு 20 முன்னால் வேலூர் அப்படின்னா ஜெயிலை தவிர எதுவும் ஞாபகம் வராது ஜனங்களுக்கு. ஏதாவது பேசுனா வேலூர் காமிச்சிருவேன், இல்லைன்னா வெயில்னா வேலூர் ஞாபகம் வரும். ஒரு பேஷண்ட்டை பார்த்தா சிஎம்சி ஞாபகம் வரும் ஒரு காலத்தில். ஆனால் நம்ப மாட்டீர்கள், இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த மாவட்டம் தெரிகிறது என்று சொன்னால் உங்களுடைய தங்க கோயிலும் உங்களுடைய கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய தலைவரும் தான். அது மட்டுமல்ல, பின்தங்கிய மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஸ்பார்க் என்கிற புத்திசாலித்தனமோடு இருந்தால் அவர்களுக்கு இலவச கல்வி அளிக்கிறேன் என்று சொல்லி அளிக்கிறாரே, அதுதான் உண்மையான சார் சாதனைனா அதுதான். நம்மளோட பிரச்சனை என்னன்னா சாதனைக்கு அர்த்தம் தெரியாமல் சுற்றின்னு இருக்கோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் சாதனைக்கு என்னென்ன புக்கு இருக்கு, வேர்ல்ட் ரெக்கார்டு அதெல்லாம், கின்னஸு, லிம்கா. நான் ஒரு நாள் லிம்கா எடுத்து பார்த்தேன், எனக்கு இன்னமும் அதெல்லாம் சாதனை மாதிரியே தெரியல, என்னமோ வேலை எடுத்து செய்கிற மாதிரி தான் நினச்சேன். உண்மையிலே என்னை பொறுத்தளவு சார் ஒருத்தர் சாதனை பண்ணாராம், என்னடா பண்ணார், என்ன இவர் கையாலேயே 2 கிலோமீட்டர் நடந்து போனார் சார். நான் என்ன கால் தான் இது, அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக கையால் நடந்து 2 கிலோமீட்டர், இது ஒரு சாதனையா சார். இவர் 65 பிளேடு சார், அப்படியே போட்டு வாயில் முழுங்கிட்டார் சார். நான் டேய் பசிச்சா பண்ணு சாப்பிடு, அதுக்கு எதுக்கு 65 பிளேடு, இது ஒரு சாதனையா, இது பரவாயில்லைங்க. ஒருத்தன் சொன்னான் சார் இவர் இதுவரையும் அவர் சாதனையை முறியடிக்கவே இல்லைண்ணா, என்னடாண்ண ஒரு கூண்டில் நல்ல பாம்பு கூட 4 இருந்துக்கிறார் சார்ண்ண. நான் சொன்னேன் டாய் கல்யாணம் ஆகி 15 ஒரே வீட்டில் இருக்கிறேன், நான் என்னைக்காவது அதை சாதனைன்னு சொல்லியிருக்கேண்ணா. இதெல்லாமா ஒரு சாதனை, ஒன்றும் கிடையாது, மகிழ்ச்சியாக இருக்கணும். எது சாதனை, பிற்பட்ட மாணவர்களை மேலுக்கு கொண்டு வந்து இந்த மாவட்டத்தையே தமிழகத்தின் இந்தியாவின் முன்னோடியாக மாற்றுகின்ற ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறாரே, உண்மையிலே அதுதான் சாதனை. அந்த சாதனை தொடர வேண்டும் சார். மகிழ்ச்சி தெரியல சார், மகிழ்ச்சியாக இருக்கிறோமானே தெரியல. நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமா சார், எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்களேன், நல்லா இருக்கேன்னு சிரிச்சா மாதிரி ஒருத்தனும் சொல்ல மாட்டான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் வச்சு சுற்றினுக்கிறான், எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ இருக்கேன் போனா போதுன்னு இருக்கான். சில பேர் எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான், அதாவது நம்ம வாங்கின புண்ணியமே கம்மி, அதில் அவனை ஷேர் வாங்குவான். சில பேர் இருக்கான் சார் அவன் வந்து இன்னும் மேலே, எது ஞானி லெவலு, எப்படி சார் இருக்கீங்கன்னா, ஏதோ மேலகரவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன்,
அதாவது இவரே போக மாட்டாரு, மேல இருந்து முருகர் விநாயகர் வந்து கை பிடிச்சி கூட்டி போகணும். ஏன்டான்னு எனக்கு தெரியல. இது நம்ம நாட்டில் மட்டும்தான். நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ரெண்டு பிச்சைக்காரன் பார்த்துனா கூட மகிழ்ச்சியா இருப்பான், குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ, யாரு ரெண்டு பேரும் பிச்சைக்காரன் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு. நம்ம நாட்டில் மட்டும்தான் அது சார், ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி எல்லாம் அப்படிதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன ஒருத்தர் கேட்டான் எப்படி சார் இருக்கீங்கன்னு, நல்லா இருக்கேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான். அதாவது நம்மளுக்கு என்னன்னா, நம்ம நல்லா இல்லை அடுத்தவனை நல்லா இருக்கக்கூடாது. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன பிறகு அவன் சொல்றான் இன்னும் நல்லா இருந்து என்ன இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லைன்னா பயந்துட்டேன். அதாவது தீ சாவு பயந்துட்டேன். அப்போ நானும் மனசு திடப்படுத்தினார், எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை, பில் செட்டில், சொந்த வீடு எல்லாம் வாங்கிட்டேன், என் ஃபேமிலிக்காக எல்ஐசியில் பெரிய பாலிசி போட்டிருக்கேன்னு. சார் மனசாட்சியே இல்லாமல் அதுக்கும் ஒன்று சொல்கிறான் சார், எல்ஐசியில் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ளே நாமினி செத்து போயிடுவாங்களான்றான். அவன் என்ன பண்ணுறான், மகிழ்ச்சி என்பது நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. நிறைய பேர் மகிழ்ச்சி வெளியே என்று நினைக்கிறோம், இல்லை மகிழ்ச்சி என்பது உள்ளே இருந்து வெளியே போகுது. நிறைய பேர் இங்கிலீஷில் எஜுகேஷன் சார், தமிழில் கல்வி, கல்விக்கு என்ன அர்த்தம்னு புரியாது. உண்மையிலேயே கல்வி என்பது என்ன தெரியுமா, அந்த கா இல்விய மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா கூட மூணு வார்த்தை வரும், ஒன்று கல், இன்னொன்று கவி, இன்னொன்னு வில். இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் முதலாம் வகுப்பிலே இருந்து படிக்கின்ற பொழுது எட்டாம் வகுப்பு வரை உங்களுடைய மனதை கல்லில் செதுக்குவது போல இந்த ஆசிரிய பெருமக்கள் செதுக்குகிறார்கள். சரி, எட்டுக்கு மேல, எட்டுல இருந்து பன்னெண்டு வரையும் உங்களுடைய கல்வி கவியை போல என்ன புரிஞ்சு படிக்கிறது, பன்னெண்டுக்கு மேல வில் என்ன படித்ததை வைத்து கொண்டு உங்கள் திசை எது என்று தெரிந்து கொண்டு போவது, இதுதான் கல்வி. நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், இது ஒரு ஆங்கில வழி பள்ளி தான் உண்மைதான், ஆனால் ஒன்று உங்கள் 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 முத தலைவரை போல ஆங்கிலம் நமக்கு தேவை, கண்டிப்பா தேவை, ஆனால் தமிழ்தான் உங்களுடைய அடையாளம், மறந்து விடாதீர்கள். ஆங்கிலம் அறிவு, தமிழ்தான் நம்முடைய அடையாளம். இந்த காலத்தில் பிள்ளைகள்லாம் ரொம்ப புத்திசாலி. நான் கூட சொன்ன கேட்டேன், ப்ளஸ் டூவா இல்லை அதுக்கு கீழேயாடு, நீங்கள் வாங்க சார் பாருங்கள் எங்கள் பிள்ளைங்க புத்திசாலின்னு. ஏன்னா பள்ளிக்கூட பிள்ளைங்கள்லாம் இப்போ ரொம்ப ஐக்கியம் அதிகமாயிடுச்சு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் கல்வி இல்லை, இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. எனக்கு நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டு, எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு திருத்தும் போதெல்லாம் அழுவானுங்க என் ஃப்ரெண்டுங்கெல்லாம். தப்பாக எழுதுறான்னு கூட ஆனால் தப்புன்னு சொல்ல முடியலடான், எனக்கு புரியல என்னது. ஆமாடா, ஆமாம், இப்போ நான் படிக்கிற போதுங்க ஏதாவது கேள்வி வந்து அதுக்கு விடை தெரியலன்னா விட்டுருவேன், சாய்ஸில் இல்லை விட்டுருவேன், ஏன்னா ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ பசங்க விட மாட்டுறாங்க. ஒரு பையன் எழுதியிருக்கானா சார், ஐம்பெரும் காப்பியம் சிறுகுறிப்பு வரைக தெரியல இவனுக்கு, ஆனால் விட மாட்டான். சிறுகுறிப்பு தானே எழுதிடுவோன்ட்டு ஐம்பெரும் காப்பியம் அண்டர்லைன் பண்ணிட்டான். இது ஐந்து காப்பியம், ரெண்டு ஐந்தும் பெரிய காப்பியம், மூணு ஐந்தும் நல்ல காப்பியம். நீங்க தப்பே போட முடியாதுல்ல, கேட்டா சொல்றான் இது சிறுகுறிப்பு தானே அவ்வளவுதான் சார் போதும், தப்புதான். அவன் சொல்றான், என் ஃப்ரெண்டு சொல்றான், மூணு மார்க்குக்கு 1.5 மார்க் போட்டு தொலைச்சேன், வேற வழி கிடையாது. நான் சார் ராமாயணத்தில் வருகிற பரதன் சிறுகுறிப்பு வரைக பரதனின்னு தெரியல இவனுக்கு, ஆனால் பரதனை பற்றி கேள்வி மட்டும் பட்டிருக்கான். அவன் எழுதுறான் சார், பரதன் ராமனுக்கு தம்பி, அவன் இலக்குவனுக்கும் தம்பி, ஆனால் நல்லவன். முடிஞ்சு போச்சு. நானா இப்போ ஐக்கியம் அதிகமாயிடுச்சு. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வெறும் மனப்பாடம் தான், உங்களை மாதிரி புத்திசாலி கிடையாது. நான் மனப்பாடம் பண்ணி நெற்று பண்ணியே பார்க்க பண்ணுவேன். எனக்கு ஆன்சர் பேப்பர் கொடுத்தவொடனே அந்த பேஜ் அப்படியே எழுதுவேன், மனப்பாடம் தான். அதுவும் ஹிஸ்ட்ரி படித்தேன், ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார், ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார், தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான், தாஜ்மஹால் அவ்வளோதான். கேள்வி எப்படி இருந்தாலும் அதான் வரும், ஷாஜகான் கட்டியது எது தாஜ்மஹால், இல்லைன்னா தாஜ்மஹாலை கட்டியது எது ஷாஜகான். முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படி இல்லை,
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே உங்களுக்கு ஐக்கியோ மட்டும்தான் பார்க்குறாங்க, உங்கள் புத்திசாலித்தனம் பார்க்குறாங்க. இப்போது சின்ன பிள்ளைங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் வந்துருச்சு. தாஜ்மஹால் கட்டியது யார்? ஏ ஷாஜகான், பி சல்மான் கான், சி ஷாருக் கான். முஞ்சு போச்சு. இவன் பார்க்குறான், ஷாஜகான் இருக்காது, நம்ம பார்த்ததே இல்லை, கிடையாது. சல்மான் கான் இல்லை, அந்த ஆள் மான் கறி சாப்பிட்டு மாட்டிக்கிறான். இல்லை, ஷாருக் கான் தான், கல்கட்டா டீமே அவன் தான் வச்சிருக்கான். ஆங்கில முக்கியம், உண்மையே ஆங்கில முக்கியம், ஆனால் தமிழும் முக்கியம். நானும் ஆங்கிலம் வந்து படிக்காமலே பாழா போனோம், புரியுதா? முக்கியம்னு இப்போ தெரியுது, நம்ம என்ன பண்ண முடியும் சார்? நான் படித்து முடிச்சுட்டு ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போனேன், அந்த ஹெச்ஆர் என்னை கேட்டார், வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாரு, நிர்வாகத்தை பற்றி என்ன நினைக்கிறாய்? நான் சொன்னேன், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். 2000 வருஷத்துக்கு முன்னால் திருவள்ளுவர் மேனேஜ்மெண்ட் பற்றி எழுதுனது அதுதான், இன்னி வரையும் அதுதான். இந்த வேலையை இவன் செய்வான்றதை முடிவு பண்ணி அந்த வேலையை அவன்கிட்ட விடு. இப்போ நான் தமிழில் திருக்குறள் சொன்னேன்னா ஹெச்ஆர் என்ன பண்ணால், நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னா, வள்ளுவர் சொல்லியிருக்கார் சார்னு அவர்கிட்டயே வேலை கேளுப்போன்ட்டான் சார். இங்கிலீஷ் தெரியாமலே தப்பிச்சு 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 ஏதோ ஒன்று வந்துட்டேன். என்னன்னா, என் சிஇஓ ஒருத்தர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வேலைக்கு சேர்ந்தார், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எப்படி? மெட்ராஸில் கம்பெனி, ஓனரு தமிழர், அவரும் தமிழர், ஆனால் இங்கிலீஷில் தான் பேசணும் ஆஃபீஸில், ஸ்ட்ரிக்ட்டு. வந்து என்னை கூப்பிட்டார், நீங்கள் வெளியில் தமிழ்லாம் பேசுவீங்களாம் சொன்னாங்க. எஸ் சார், இங்கே ஒன்லி இங்கிலீஷ். அதுலேருந்து அவர்கிட்ட பேசதே விட்டேன். ஏன்னா பெரிய பிரச்சனைங்க, நம்ம என்ன சொல்ல போகிறோன்றத மனசுக்குள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமா, அதை வந்து சொல்லும் போது தடங்குமா திக்குமா, எதுக்கு பிரச்சனை பேசுறதே இல்லை. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சிங்க, ஸ்கூட்டரில் போனேன் ஆஃபீஸுக்கு போகும்போது நின்ன இந்த குட்டியானன்னு ஒரு வண்டி இருக்குது தெரியுமா, அது என்ன வண்டியோ, குட்டியான குட்டியானன்னு சொல்லியே வேணு, அது பின்னால் வந்து இடிச்சிச்சு, என் மட்காடு நசுங்கிடுச்சு. இப்போ நான் லீவு சிஓக்கு தான் சொல்லணும், அந்த ஆளுக்கு இங்கிலீஷில் தான் சொல்லணும், நமக்கு அது வராது. அப்புறம் என்ன பண்ணேன், எதுவும் தோராயமாக சொல்லலான்னு ஃபோன் நெக்ஸ்டே எடுத்துட்டார். சார் மோகனசுந்தரம் சார், எஸ் எனக்கு மார்னிங் சார்ண, எஸ் சார், குட்டியான ஹிட் மீ சார்ண. வாட் அப்படின்னா, இல்லை சார் குட்டியானை, அதாங்க குட்டியானை தானே அந்த வண்டி பேர், அது என்ன நம்ம டாட்டா இதெல்லாமே ஒன்றும் தெரியாது, குட்டியானை குட்டியானை ஹிட் மீ சார், ஆர் யூ ரைடிங் இன் யோ ஃபாரஸ்ட் அப்படின்னு, ஃபாரஸ்ட்லியாக இருக்கிற என்ன பார்த்தேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். மட்காடு நசுங்கிச்சின்னு தமிழில் சொன்ன, நசுங்கிறதுக்கு என்னன்னு எனக்கு இங்கிலீஷில் தெரியல, நசுங்கிச்சின்னு சொன்னால் அவனுக்கு புரியாது, சொட்டையாயிடுச்சுன்னு சொல்லாமான்னு பார்த்தா கிண்டல் பண்ணுறோன்னு நினச்சிப்போம், ஏன்னா அவர் சொட்டை மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறான்னு டக்குன்னு என்ன பண்ண, எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு வச்சிட்டேன். ஆங்கிலம் முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் இங்கே மாணவர்களுக்கு வந்து உங்களை வந்து கட்டுப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுடைய ஒரே எதிரி மொபைல் ஃபோன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா பிரகாசமாக வருவீங்க, அது வரும் தானா உங்ககிட்ட. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, என் வயசில் இருக்கிறவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் சார். காலைல 6:30 எழுந்து இப்படி பார்க்குற 70 பேர் குட் மார்னிங் சொல்லிக்கிறான், 70 பேர். அவனுங்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்துக்கிறானுங்க குட் மார்னிங் அனுப்புறதுக்கு, கூட காலங்களில் 6:00 பழமொழி அனுப்புகிறான், நாளை நிச்சயம் இல்லை. காலங்காலில் 6:00 படிக்கிறோம், நாளை நிச்சயம் இல்லை. ஒருத்தன் சொல்கிறான், சுனாமி வந்தாலும் கவலைப்படாதே. எப்படா, எப்படி கவலைப்படாமல் இருக்கு, ஏதோ ஒன்று போடுறது ஃபார்வர்டு தானே சும்மா. ஆக சில பேர் வாழ்க்கையை வாட்ஸ்அப்லேயே முடிச்சிடறான், அது மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய முதல் கடமை கல்வி கற்பது, உங்களுடைய இரண்டாவது கடமை கல்வி கற்பது, உங்கள் மூன்றாவது கடமையும் கல்வி கற்பது, மறந்து விடாதீர்கள். எல்லாம் மாறிப்போச்சு, முன்ன மாதிரி இல்லை, போட்டி உலகம் ஆயிடுச்சு சார். 100 மார்க் எடுக்கிறவன் ஃபர்ஸ்ட், 100 மார்க்கே 3-4 பேர் எடுக்கிறான், 99.99 பயமா இருக்குது. ஒரு காலத்தில் நான்லாம் 42 மார்க் வாங்கணும்னா அவ்வளோ சந்தோஷப்படுவேன். எல்லாரும் உங்களுக்கு சொல்லுவாங்க ரோல் மாடல், ஐயாவோட ரூம்ல அப்துல் கலாமை பார்த்தேன், படம் வச்சிருந்தார். சரி, எல்லாருமே சொல்றோம் அப்துல் கலாமா நம்மளுக்கு ரோல் மாடல்னு, இல்லை இல்லை, அப்துல் கலாமுக்கு யார் ரோல் மாடல்?
அப்துல் கலாமுக்கு யாரும் ரோல் மாடல் இல்லை, அப்துல் கலாமே ரோல் மாடலாக மாறினார். இப்ப நம்மளும் எல்லாரும் ராக்கெட் விடுவோமா? அதெல்லாம் கிடையாது. ரோல் மாடல் என்பது யாரு? நாம தான். நாம் மற்றவருக்கு ரோல் மாடலாக மாற வேண்டும். பேரண்ட்ஸும் அதை ஒத்துக்கணும். அதுதான் பிரச்சனை. ஏன் நான் படிக்கும் போதே எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. எனக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? எங்க அம்மா அப்பா சொல்லி 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 எனக்கு ரோல் மாடல் மகேஷ்னு பேரு, எங்க பெரியப்பா பையன், என்னோட 2 வயசு கூட, உயிரட்டான் என் வாழ்க்கையில். எல்லாத்துலயும் 100 வாங்குவாங்க. இந்த 100க்கு 100 வாங்குற மைனாரிட்டி அவன், நம்ம 40-50 வாங்குற மெஜாரிட்டி. நான் 40 வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா வீட்டுக்கு வருவேன், எங்க அம்மா அவ்வளோ திட்டுவாங்க, அவன் பார் 100 வாங்கியிருக்கான், அவன் பார் ஃபர்ஸ்ட் வரான், அவன் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டான், நம்ம வாங்கின மார்க்குக்கு BA History தான் கொடுத்தான், இன்ஜினியரிங் சேர்ந்துட்டான், அவனை மாதிரி வா, அவனை மாதிரி வா, அவனை மாதிரி, அவன் வேற சும்மா இல்லாம கேம்பஸ் இன்டர்வியூல அமெரிக்கா போயிட்டான், அமெரிக்கா போயிட்டான், அமெரிக்கா போயிட்டான், அமெரிக்கா, நீ அமிச்சுக்கறி. ஐயோ, என் ஒரே எதிரி மகேஷ் தான். நல்ல காலம். 3 வருஷத்துக்கு முன்னால்தான் எனக்கு திருப்தி ஆச்சு. என்னன்னா, அவன் அங்கே போனானே, அங்கே என்ன பண்ணா, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சான், அங்கேயே ஒரு கருப்பு இன பெண் இருக்குல்ல, நீக்கிறோம், அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான். இப்போ நான் அடித்தேன் எங்கள் அம்மாவை, அம்மா மகேஷ் மாதிரி அப்படின்னு. ஐய், கம்முனு, அவன் கெட்ட பையன். அப்போ ரோல் மாடல்னா என்ன? அதான் மாணவர்களே, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து தெரியுமா? 3 விஷயம்தான். 1, உடம்பு. 2, அறிவு. 3, ஒழுக்கம். இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். உடம்பை பார்த்துக்கணும். சுவாமி விவேகானந்தரை விட ஒரு ஆன்மீகவாதி யாருமே இல்லை, ஆனால் அவர் கூட உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. உடம்பை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்கள் அறிவை விருத்தி செய்ய வேண்டும். ஒரு புத்தகத்தை ஒரு நாள் படிக்காமல் இருக்கக்கூடாது. ஒளவையார் சொன்னாங்கன்னு சொல்லலாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். காலை எழுந்தவுடன் படிப்பு, இதெல்லாம் சொல்லலாம், படிக்கணும். 3, இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கவலை இல்லை. சார், எல்லாம் மாறி போச்சு சார். இப்போ உலகம் மாறிக்கொண்டே வருகிறது, போட்டி உலகம் ஆயிடுச்சு. சாருக்கு தெரியும், முயலன் சாருக்கு, ஒரு காலத்தில் சார் ஜூக்கு போனா சிங்கம் கூண்டுக்குள்ள வந்துச்சு, நம்ம வந்து வெளியில இருந்து வேடிக்கை பார்ப்போம். இப்போ மாறிடுச்சு. என்னடானா, நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போறான், சிங்கம் உலாத்தின்னு மாறிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்ல மாறுதுங்க. ஒரு ஸ்கூட்டி அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு 15 வயசு பொண்ணு, லைசன்ஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியல, தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு டுருன்னு போகுது ஸ்கூட்டிக்கு. நடிகர் அப்பாச வீடு வீடா கதவை தட்டி உங்க டாய்லெட் கிளீனா இருக்குதான்னு கேக்குறான். மாறி போச்சு. மாறுவது நம்மளை விட மாத்தினவங்க யாருங்க? நல்லவன்றதுக்கு அர்த்தத்தை மாத்தினவங்க நம்ம தானே தமிழ. நல்லவன்ற அர்த்தம் வேற. இப்ப நம்மளே மாத்திட்டோம், நம்மளே சொல்றோம். அவர் இருக்காரு சார், A1 சீட்ல உட்காந்து இருக்காரு கிளர்க்கு, ரொம்ப நல்லவன் சார், கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிச்சு குத்துருவான்றான். இன்னொருத்தன் சொல்றான், அவரு பரவாயில்லடா, பக்கத்துல உட்காந்து இருக்கிறாரு பாரு, அவரு இன்னும் நல்லவன், வேலை முடிக்கலன்னா வாங்கின காசை திருப்பி குத்துறான்றான். எல்லாம் முடியாது சார். இன்றைக்கு நியாயம், நீதி, தேர்மை எல்லாம் இருந்தால் ஊர் இது. நம்மளே இப்போ கடையில் வாங்கும் போது கேட்குறோம், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு. நம்மளே கடைக்காரன் சொல்கிறான், டூப்ளிகேட் சார், ஆனால் ஒரிஜினல் விட நல்லாயிருக்கோன்றான். டூப்ளிகேட் எப்படி ஒரிஜினல் விட நல்லாயிருக்கும்? பழக்கம் ஆகிடுச்சு நமக்கு, எல்லாம் பழக்கம் ஆகிடுச்சு. சாப்பாடு மாறி போச்சு. ஒரு காலத்தில் நீங்களா உங்கள் வீட்டில் என்ன, ஒரு காலத்தில் நம்மளுடைய சாப்பாடு எப்படி சார்? காலை உணவு இட்லி தான் சிறந்த உணவுன்னு இன்னைய வரையும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறான், உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறான், இட்லியை விட தி பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னு. நம்ம நம்மளே மாற்றிட்டோம். ஏன்னா எல்லாமே இப்போ எல்லாம் புத்தாலின்னு நினச்சி ஐரோப்பிய சிந்தனைகளை வளர்த்து. நான் என் வீட்டில் ஒரு மாதத்துக்கு முன்னால் உட்காரன் டேபிளில் இட்லி வரும் தோசை வரும்னு என் ஒய்ஃபு சின்ன கப்பு ஒன்று வச்சா, பிளாஸ்டிக் கப்பு, என்ன அது, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னா இட்லி 8. நான் உள்ளே போனால் ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்துன்னு வந்தால், சிசரில் கட் பண்ணால் ஏதோ ஜல்லி மாதிரி கொட கொட கொடன்னு கொட்டினான், என்ன அது, என்ன கிளாக்ஸ்னா, இதுதான் இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட், இதில் தான் கலோரி அதிகம்னா. அதை பார்த்தவுடனே பசி போயிடுச்சு,
கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டா பால் ஊத்தவான்னு கேட்டான். யாருக்குன்னு பால் ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னா விட்டுட்டேன். திரும்பி பாக்குறேன், என் நாய் என்னையே பாக்குது. ஏன்னா அது சாப்பிடுற பிளேட்டும் கப்பு தான், அது பிரேக்ஃபாஸ்டும் அதே மாதிரி ஜல்லிக்கல் தான். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை இவன் சாப்பிட்டா நமக்கு என்ன கொடுப்பாங்க, நல்லா மாறி போச்சு. உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் தெரியல. ஒரு காலத்தில் நம்ம வந்து விருந்தினர்களை அவ்வளோ மதித்தோம், கூட்டு உட்கார வச்சு பந்தி பரிமாறணும். இப்போ எல்லா இடமும் மாறி போச்சு. ஐரோப்பிய நாகரிகம், பஃபே, ஸ்பூன், ஸ்பாக், கையில் சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. இந்த பஃபேன்னு ஒரு சிஸ்டம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்ன நல்லதுதான், ஐரோப்பிய நாகரிகம் என்ன சொல்லுது, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் பிளேட்டில் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை மட்டும் எடுத்து. நமக்கு இன்னும் அந்த இது வரலை. அதுவும் இல்லாமல்ங்க, எனக்கு பஃபே பற்றி எனக்கு ஒன்றும் அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா நமக்கு பழைய சிஸ்டம் தான், உட்காந்து பந்தி பரிமாறணும், யாராவது எத்துவனா சார் இங்கே எத்துனா சார் போடு சார். இப்போ அப்படி இல்லை. அது இந்த பீங்கான் பிளேட்டு 1.5 கிலோ, அதை வச்சுக்கிட்டு க்யூவில் நிற்கும் போது எங்கேயோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கு நமக்கு முன்னால் இருக்கிறவன் குலோப் ஜாமுனை 2 எடுத்து போட்டான்னு வச்சுக்கேன், பக்குன்னு இருக்கும். நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, ரீஃபில் பண்ணுவானுங்களா? சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், பிள்ளையரப்பா நான் போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்கணும்னு. அது இல்லாமல் அந்த சிஸ்டமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த சிஸ்டம் தெரியாது. சில பேருங்க எல்லாத்தையும் ஒரே தட்டில் எடுத்து வைக்கிறான், தயிர் சாதம் நடுவில் குலோப் ஜாமுனு, அவியல் இந்த பக்கத்தில் தயிர் பச்சடி, இன்னொன்று வச்சுருக்கான். அவனுக்கு எடுத்துன்னு வர்றது பார்த்தாலே நம்மளுக்கு வாமிட் வரும். ஆனால் சில பேர் இருக்கான் சார், இதுலேயே டிப்ளமா வாங்கினவன் இருக்கான். அவனை பார்த்தா இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான், கடவுள் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறான். நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். பழசு எல்லாமே மாறிப்போச்சு. மாறினதுன்னா எது, இந்த சமூகம் மாறியது. மாறாதது ஒன்று, கல்வி. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் மற்றவர்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கீர்கள். அதை தான் முதல்ல சொன்னேன், மற்றவர்களை மட்டும் பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோங்க, 2 விதமாக பார்க்குறோம். ஒன்று, வெற்றி அடைந்தவர்களை பார்த்து கைத்தட்டுகிறோம். அது விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், ஜெயிச்சவனை பார்த்து கைத்தட்டுறோம், அவனை ஆராதிக்கிறோம். ஆ, கோலி நல்லா அடித்தார், அவர் ஃபேன். தோனி நல்லா அடிச்சார், அவர் ஃபேன். தல படம், அவர் ஃபேன். விஜய் படம், அவர் ஃபேன். நான் எத்தனை வாட்டி அப்பா அம்மான்னு சொன்னேன், அப்பா கைத்தட்டல. தல படம், விஜய் படம், ஃபேன், ரைட். அவங்க ஜெயிச்சவங்க. நம்மளுடைய குணம் பாருங்க, வெற்றி பெற்றவர்களை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், அவங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, வெளியே அவர்களையே பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர நம்மை பார்ப்பது கிடையாது. ஒன்று, வெற்றி பெற்றவர்களை ஆராதிக்கிறோம். இல்லை என்றால் நம்மளை விட பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் 10 மார்க் ஜாஸ்தி வாங்கிட்டா அவனை பார்த்து பொறாமப்படும். என் கூடவே படித்தான் சார், 5 மார்க், அவனுக்கு லக்கு சார். லக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று, நாம் மற்றவர்களை ஆராதிக்கிறோம். இல்லை என்றால் மற்றவர்களை பொறாமைப்படுகிறோம். நாம் யார் என்பது நாம் உணராமல் வெற்றி கொள்ளவே முடியாது. அதான் உண்மை சார். உங்களுக்குள்ளே பேசிக்கங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த எல்கேஜி படிக்கும் போது என்னவா வரப்போறேன்னா டாக்டர். ஒரு 10 குழந்தை இருந்ததுன்னா 5 குழந்தை டாக்டர் சொல்லும், 5 குழந்தை என்ஜினியர் சொல்லும். +2 முடிச்ச பையனை கேட்டேன், என்னவா போறேன்னு தெரியல சார். அதுதான் அவன் வந்து உண்மையிலேயே, அதுதான் அவன் வந்து முடிவெடுக்கிற நேரம். ஆனால் அப்பவே அவன் வந்து எது தெரியலன்னு சொல்லியிருக்கான். எதுவுமே உங்களுடைய தன்னம்பிக்கையில் இருக்கிறது. அந்த தன்னம்பிக்கை வேணும். குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்க வைக்க வேண்டியது ஒரு தாயுடைய கடமை. குழந்தை எதுவாக வேண்டும் என்பதை குழந்தையுடைய குணத்திலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சார், மேற்கு வங்காளத்தில், நான் சொல்றது வந்து ஒரு 125 வருஷம் முன்னாடி, மேற்கு வங்காளத்தில் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், மாட்டை குதிரை வண்டியில் போகிறான். அப்போல்லாம் பிள்ளைங்க குதிரை வண்டியில் போவோம். அந்த பையன் குதிரை வண்டியில் போகிறான், வாத்தியார் உட்காந்துன்னு இதே மாதிரி தான். எப்போ 150 வருஷம் முன்னாலே வாத்தியார் கேட்குறாரு ஒவ்வொரு பையனையும், நீ என்னவா ஆக போகிற? ஒரு பையன் சொல்கிறான், ஐயா உங்களை போல ஆசிரியர் ஆக போகிறேன். ஒரு பையன் சொல்கிறான், ஐயா நான் மருத்துவர் ஆக போகிறேன். ஒரு பையனை கேட்டார், நீ என்னவா ஆக போகிறேன்னு? நான் குதிரை ஓட்டுறவனாக மாற போகிறேன்னா. ஆசிரியருக்கு மூஞ்சி மாறிடுச்சு, குதிரை ஓட்டுறதா? ஆமாம், குதிரை ஓட்டுறவனாக மாறுவேன்.
அவன் இந்த குதிரையில் வண்டியில் வந்து வந்து குதிரை ஓட்டுறவனை பார்த்து அட்மையர் ஆகிட்டான். குதிரை ஓட்டுறவனா தான் ஆக போகிறேன் எதிர்காலத்தில் நான். இப்போ இருக்கிற வாத்தியார் மாதிரி தான் அப்போவும் போய் உங்கள் அப்பா அம்மா கூட்டின்னு வந்துட்டாங்க. இவன் பையன் வீட்டுக்கு போகிறான், அம்மா மட்டும்தான். பையன் சொல்கிறான், ஆசிரியர் உன்னை கூப்பிட்டாருன்னு. என்ன கூப்பிட்டார்? ஏன்னா இல்லை, என்னை கேட்டார் என்னவா ஆக போகிறேன்னு. நான் குதிரை வண்டிக்காரனா மாற போகிறேன்னு சொன்னேன், அதனால் உன்னை பேச சொன்னதுண்ணா. உடனே அம்மா சொன்னாங்க, உனக்கு உண்மையிலே குதிரை வண்டிக்காரனாக மாற வேண்டுமானாங்க. ஆமாண்ணா, தப்பில்லைவா, உள்ளே கூட்டி போனாங்க. உள்ள கூட்டி போன அம்மா ஒரு படத்தை காமிச்சாங்க. அது என்ன படம் தெரியுமா? கீதாபதேசம் செய்கிற படம். அர்ஜுனன் பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறான், கிருஷ்ணன் தேர் ஓட்டுகிறான். அப்ப அந்த குதிரை வண்டியை ஓட்டுறது கிருஷ்ண. அம்மா அந்த படத்தை காமிச்சாங்க, நீ குதிரை வண்டி ஓட்டு தப்பு இல்லை, ஆனால் குதிரை வண்டி ஓட்டுபவனாக இருந்தாலும் இதவனை போல மாற வேண்டும், உச்சத்திற்கு போக வேண்டும், நீ எந்த வேலை செய்தாலும் சொன்னாங்க. நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, அந்த பையன் யார் தெரியுமா? இந்து மதத்தை உலகமெல்லாம் கொண்டு சென்ற சுவாமி விவேகானந்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். சுவாமி விவேகானந்தருடைய அந்த லட்சியத்திற்கு விதை போட்டது அவர்கள் தாயார். அப்படிதான் இருக்கணும். தன்னுடைய குழந்தை விழிப்புணர்வு வரணுங்க. எப்பவுமே குழந்தைகளை கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சுக்கணும்னு நினைக்கிறது கஷ்டம். கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்குதுன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. பிள்ளைகள் படிக்க வேண்டும், போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும், போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும். நம்ம ஏன் குழந்தைய பள்ளிக்கூடத்தை நம்மளே கற்றுக் கொடுக்கலாமே, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடும்? பள்ளிக்கூடம் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும், பள்ளிக்கூடம் தான் கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுக்கும், பள்ளிக்கூடம் தான் ஒரு ஒழுக்க சமூக ஒழுக்கத்தை, ஒரு டீம் ஒர்க்கை கற்றுக்கொள்ளும். ஒரு கியூவில் நிற்கிறது, ஒரு சாரி சொல்றது, ஒரு தேங்க்ஸ் சொல்றது, இதெல்லாம் வர்றது பள்ளிக்கூடத்தில் தான். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார் சார்? ரெண்டு விஷயம். ஒன்று, ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்திலே, ஆசிரியர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும், பெற்றோர்கள் வீட்டில் வெறும் பெற்றோர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்களும், இப்படி தான் இருந்தால்தான் இந்த நாட்டில் சமூகம் ஒழுங்காகும். அதுதான் உண்மை. இந்த குழந்தைகளுக்கு வந்து நீ உங்களுக்கு ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு. பார்ப்பது என்பதுனா பார்க்கறது, பார்க்கறது வேற, கவனிக்கிறது வேற. சரியா? பார்ப்பது எல்லாம் கவனிப்பதல்ல. ஒரு ஹரிச்சந்திர நாடகம் நடக்குது. நான் சொல்றது ஒரு 150 வருஷம் முன்னும் ஹரிச்சந்திர நாடகம். ஒரு கிராமத்தில் 200 பிள்ளைங்க போய் பார்க்குறாங்க. அந்த நாடகத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள். ஒரு பையன் பார்த்தான், அதில் வந்து பாம்பு வந்து கொத்துது. அந்த பையன் கேட்குறான், சந்தேகம். அவன் பார்த்த வரையும் இந்த பாம்புக்கு பல் இருக்கா, தச்சிட்டாங்களான்னு அவன் சந்தேகம், அவ்வளோதான். இன்னொரு பையன் பார்த்தான், இந்த சந்திரமதின்றவங்க நம்ம கிளாஸ் பையன் அம்மா மரியாதைங்கன்னா, ஹரிச்சந்திரனுடைய மனைவியா. ஆனால் அந்த கூட்டத்திலே பார்த்த ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு சிறுவன், ஒரே ஒரு இளைஞன் தான். இந்த நாடகத்தின் கருத்து என்ன தெரியுமா? வாய்மை, பொய் சொல்லாதது, ஹரிச்சந்திர நாடகம். இந்த ஒன்றை நம்ம வாழ்க்கையில் ஏன் வச்சுக்க கூடாது? நம்முடைய முதல் கடமையாகன்னு சொல்லி தான் வளர்ந்தான் அந்த பையன். மகாத்மா காந்தியடிகள் ஒரு நாடகம் அவரை மாற்றியது. ஆக கவனிக்கிறது, மீதி பேர்லாம் டிராமாவை பார்த்தாங்க, அவர் மட்டும்தான் கவனிச்சார். இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இந்த 8th 9th இந்த 7th இந்த 6th என்ன சொல்லலாம், இந்த பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இந்த கண்ணாடி முன்னால் போய் நிற்கும் பையன். நல்லா நின்று அது இயற்கையாகவே வரும், வேறு வழி கிடையாது. கண்ணாடி முன்னால் நிற்கிறது, நம்ம இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறது, இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இருந்திருக்கலாமோ. அதுவும் இந்த சிவப்புன்றது இந்த மாணவர்களை விட மாணவிகளுக்கு தான் கலரை பற்றி ஒரு கவலை எப்பவுமே உண்டு. உண்மையை தெரிஞ்சுக்கணும், கருப்பு தான் உண்மையிலேயே அழகு. அதுக்காக கருப்பா இருக்கிறவங்க மட்டும்தான் கை தட்டணும்னு இல்லை, உண்மையிலேயே அழகு. நமக்கு தெரியல, அந்த விழிப்புணர்வு இல்லை. மேலாட்டில் இருக்கிற படிப்பை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், தப்பு இல்லை. மேலாட்டு நாகரிகத்தை பார்த்து கொள்ளுங்கள், தப்பு இல்லை. பின்பற்றக்கூடாது, நம்மளுடைய நாகரிகம் வேற. நிறைய பேருக்கு அது தெரியல, அதனால தான் 7-4 சிகப்பழகுன்னு கிரீம் விற்கிறான். எப்படிங்க 7-4 சிவப்பு வரும்?
அதை எத்தனை சவுத் ஆப்பிரிக்கால எடுத்துரு. ஏன்னா அவனுக்கு தெரியுது நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் என்னன்னு. சார் அட்வர்டைஸ்மெண்ட்லே சொல்றான் சார், எட்டு போல் தடவுங்கள், எட்டு போல் தேயுங்கள். அது என்ன கண்ணமா ஆர்டிஓ ஆபீஸா எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு என்னமோ. சென்னையில எல்லாம் வந்து பாருங்க, கோயில் இருக்குதோ இல்லையோ ஒவ்வொருத்தருக்கும் பியூட்டி பார்லர் இருக்குதுங்க, மெனு கார்டே கொடுக்குறாங்க. என்னென்னமோ இருக்குது, பெடிக்கூர் பெடிக்கூர் ஐ பிளக்கிங் என்னென்னமோ இருக்குது, எல்லாம் 200 ரூபா. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசல்ல உட்காந்துக்கிறேன். உள்ள போயிட்டு வெளியில வந்தா எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் சோப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு வருது. அவங்களே அடையாளம் பார்த்து வந்தாதான் உண்டு, வந்துருவாங்க. என்ன நம்ம தானே துட்டு தர போறோம் சார். வெளிநாடு வேறங்க, வெளிநாட்டில் வந்து பனி சரிங்களா, மைனஸ் டிகிரியில் இருக்காங்க, ஐஸ். அங்கே நீங்கள் 5 நிமிஷம் நின்னீங்கன்னா உதடெல்லாம் பிச்சுக்கும், உதடு பிஞ்சிரும், ரத்தம் கொட்டும், காதிலிருந்து ரத்தம் கொட்டும். அதுக்காக அவங்க வந்து அந்த குளிர் பிரதேசத்துக்காக என்ன பண்ணுறாங்க, உதடு வெடிச்சிட போகுதுன்றதுக்காக வேஸ்லின் தடவுறாங்க, லிப்ஸ்டிக் தடவுறாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அடிக்கிற வெயில், அதுவும் வேலூரில் நமக்கு அது தேவையே இல்லை. ஆனால் நம்ம ஜனங்க அந்த ஸ்டைலு நினச்சிது. ஐயோ சென்னையில் வந்து பாருங்க, எல்லாம் லிப்ஸ்டிக் தான் கல்யாணத்துக்கு போனால், அதுவும் காம்பினேஷனும் தெரியாது. ஒரு பச்சை அரக்கு பட்டு புடவை, சிவப்பு கலர் லிப்ஸ்டிக்கு. அந்த லிப்ஸ்டிக்குன்னு ஏங்க சொல்கிறீங்க, அது ஸ்டிக்கு, அது ஸ்டிக்கு, அது போடுறதுக்குன்னு ஒரு நேக்கு இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு வராது. வரலன்னா விட்டுடணும், அடம் முடிக்கக்கூடாது. 40 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வாங்கி வந்துடக்கூடாது. அதை என்ன பண்ணுறதுங்க, இப்படி போடுறது இல்லை, வழித்து வீ தடவின்னு வரும். அந்த கிருஷ்ணர் வெண்ணை திருண்ண மாதிரி அப்படி ஃபுல்லாக அப்படியே கல்யாணத்துக்கு வரும். நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா கூட அதை மெயின்டைன் பண்ணணும் தெரியுமா. வெளிநாட்டிலலாம் ஹேண்ட்பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன பேப்பர் வச்சு அப்பப்போ பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு அது கிடையாது. கல்யாண மண்டபத்தில் உள்ள நுழைஞ்சோன்னா வேர்த்து விறுவு இருக்கும். அங்கே சாப்பிட்றவங்களாம் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, டிஷ்யூ பேப்பரில் துடைச்சிப்பாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது, டிஷ்யூ பேப்பர் கான்செப்டே. நம்மளுங்க உள்ளே போய் சாப்பிடுது, கையில் ஃபுல்லாக சாப்பிட்டு கை கழுவி இப்படி துடைக்கும். வெளியில் வரும்போது பார்த்தா எல்லாம் அனுமார் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே குரூப் போட்டோவில் நிற்குங்க, நின்றுட்டு சொல்லுங்க போட்டோக்காரன் சரியில்லை, சரியாகவே எடுக்கலை, நீ எப்படி எடுக்கல, எப்படி எடுப்பாங்க, அப்படி தான் எடுப்பாங்க. அதாவது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம ஊர் எது, நிறைய பேர் சின்ன குழந்தைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா, பள்ளிக்கூட குழந்தை விதியை பற்றி பேசலாமா, பேசலாம். என்ன மார்க் கம்மியாயிடுச்சுன்னா விதிஷா அப்படின்னா, எட்டாம் கிளாஸ் பையன் என்னடா விதினா, எனக்கு எப்பவுமே ராசி இல்லை சார், கிளாஸில் எல்லா பையனும் ஃபஸ்ட்டு ஷோவே போவான், நம்மளுக்கு டிக்கெட்டே கிடைக்காதுன்றான். விதி இல்லை, நிறைய பேருக்கு அது தப்பாக தெரியுது. சார் ஒருத்தன் சாப்பிட உட்காந்துட்டான், பந்தியில் பச்சடி போட்டுக்கிட்டே வராங்க, இவனுக்கு போடல மறந்துட்டாங்க. இதுலன்னா பச்சடி சாப்பிட்டது இல்லையடா வாழ்க்கையில், அவன் வச்சவனா உனக்குன்னா பங்காளியா தகராளா கேஸா போட்டிருக்க, தம்பி பச்சடி வை, முடிஞ்சு போச்சு, சொல்லவும் மாட்டான், அந்த பச்சடியை விடவும் மாட்டான். அது பார்த்தீங்கன்னா அந்த பச்சடி போற பையன் போறான் தெரியுமா, அப்படியே கேட்கவும் மாட்டான். இதுல என்ன பிரச்சனைனா, பக்கத்துல இருக்கிறவன் அவன் சும்மா இருக்க மாட்டான், உங்களுக்கு பச்சடி போடல போல இருக்கு அப்படின்னா. அதுக்கு இவன் சொல்றான், நான் எப்பவுமே எனக்கு ராசி எப்பவுமே அப்படிதான் சார், எங்க அம்மாவுக்கு நான் 5வது புள்ள, ஃபர்ஸ்ட் புள்ளையா இருந்தா பிரதமர் ஆயிடுயா, டாய் நீ எந்த புள்ளையா இருந்தாலும் பச்சடிக்கு நிக்க போற எதுக்கு. மாணவர்களே, படிப்பு என்பது வெறும் படிப்பு மட்டுமல்ல, பயிற்சி முக்கியம். எத்தனையோ மோட்டிவேஷன் கிளாஸில் பேசி பேசி அழுத்து போச்சு, நாளைக்குன்னு ஒத்துக்காதீங்க, நாளைக்குன்னு ஒத்துக்காதீங்க, நாளைக்குன்னு விடாதீங்க, இன்னைக்கே படிங்க, எத்தனையோ பேசியாச்சு, அதனால வரமாட்டேங்க இல்லை. ஃபைனல் எக்ஸாம் வரும்போது தான் அந்த டென்ஷன் ஏறு, டெய்லி படித்து மனசுக்குள்ள ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. பயிற்சி முக்கியம். உங்களை எத்தனை பேருக்கு கராட்டே புரூஸ்லியே தெரியும்னு தெரியல, தெரிஞ்சிருக்கணும். மிகச்சிறந்த கராத்தே வீரன், தன்னுடைய இளம் வயதிலேயே பெரிய சாதனையை படைச்சவன் சரியா. அவங்ககிட்ட ஒரு முறை கேட்டாங்க,
நீங்கள் யாரை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள். போட்டியில், கராத்தே போட்டி நடக்கும்போது நீங்கள் யாரை பார்த்தா ரொம்ப பயப்படுவீங்கன்னு. அதுக்கு புரூஸ்லி சொன்னான், 10,000 டெக்னிக்கை கற்று வச்சிட்டு இருக்க, 10,000 டெக்னிக்கை கராட்டையில், 10,000 டெக்னிக்கை கற்று வச்சிருக்கிற ஆள் ஒருத்தர் நின்னானா நான் பயப்படவே மாட்டேன்னா. அடா, 10,000 டெக்னிக்கை கற்று வச்சிருந்தா பயப்பட மாட்டியா? அப்ப யாருக்கு பயப்படுவேன்னா? புரூஸ்லி சொன்னார், ஒரே டெக்னிக்கை 10,000 வரை ட்ரெயின் பண்ணவன் இருக்கான் பார், பயிற்சி பண்ணவன், அவனை பார்த்தா பயப்படுவேண்ணா. அப்ப பயிற்சி என்பதுதான் உண்மையான முக்கியம். நீங்க ஒரு எந்த துறையாக இருந்தாலும் சரி, பயிற்சி இருந்து விட்டால் உங்களை அடிக்கிறதுக்கே ஆள் கிடையாது. சரி, ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் நிற்கணும். அந்த முடிவு வித்தியாசமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும் என்பதுதான் உண்மை. வித்தியாசமாக இருக்கணும், முடிவு எடுக்கணும். நீங்கள் எல்லாரும் குசில எல்லாம் கேட்பாங்க, நிலால யார் முதல்ல கால் வச்சார்? நீல் ஆம்ஸ்டாங் இல்லையா? சரி, ஆனால் பிள்ளைகளே, நீல் ஆம்ஸ்டாங் இஸ் நாட் இன் ஏர்ஃபோர்ஸ். வான்வெளி விண்வெளி கிடையாது. அவர் இஸ் பேசிக்லி ஃப்ரம் நேவி. அவரை வந்து இல்லை, மீதி ரெண்டு பேர் கூட ஒரு ட்ரைனிங்க்கு கோ ட்ரைனராக தான் சேர்த்தாங்க. இதுதான் வரலாறு. நீல் ஆம்ஸ்டாங் ட்ரைனிங் எடுக்கும்போது கோ ட்ரைனர் தான், கூட போகிறது தான். அவர் கூட போனது காலின்ஸ்னு ஒருத்தர், ஆல்ட்ரின்னு ஒருத்தர் கூட போனாங்க. முதல் முதல்ல நிலால இருந்து இறங்கி நிலால கால் வைக்க போறது நாட் டிசைடட், ஆம்ஸ்ட்ராங் நாட் டிசைடட், வேற ஒருத்தர் போயாச்சு மேல, போயாச்சு மேல. போயிட்டு அங்க இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், இது பெற்றோர்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கோல்டு வார் போயிட்டு இருக்கு. முதன் முதலாக இந்த உலகத்திலேயே விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பியது ரஷ்யா தான், அமெரிக்கா இல்லை. அதை ரஷ்யாவை பீட் பண்ணுன்றதுக்காக தான் நிலாக்கு மனுஷன் அமைச்சான். அப்போது அமெரிக்கா வந்து இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. எப்படின்னா, இது இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, டென்ஷனில் இருந்தாங்க. மேலே போச்சு, மேலே போயிட்டு அந்த இறங்கணும், கீழேருந்து நாசாலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. முதலில் இறங்க வேண்டிய காலின்ஸை கீழே இருந்து சொல்லுகிறார்கள், ஆர் யூ ரெடி? ரெடி, வெள்ள வான்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு செகண்ட், ஒரு செகண்ட், ஒரு செகண்டோடைய கம்மி. அந்த நேரத்தில் அவனுக்கு திடீர்னு பயம் வந்துச்சு. யாருக்கு? காலின்ஸ்க்கு. ஏன்? இந்த நிலா இங்கேருந்து பார்க்க அழகாக இருக்கும், கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அவன் என்ன பண்ணிட்டான், கீழே ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க, இது நிஜம், காலை வச்சா இழுத்துக்குச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு, இல்லை வெடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரே செகண்ட் யோசித்தான். இங்கே நாசாவும் உலகமும் அதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி கீழே இருந்து போகிறது, ஆம்ஸ்ட்ராங் ஆர் யூ ரெடின்னு, எஸ்ஆர்னு இறங்கிட்டான். உடனே முடிவு எடுத்து இறங்கினான். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் முதன் முதலிலே நிலாவிலே கால் எடுத்த வரலாற்றிலே தன்னுடைய பெயரை பதித்து கொண்டான். இறங்கினவுன்னு அவனை கேட்டாங்க, சார் அவர் ஒரு நிமிஷம் தயங்கினாரே, ஒரு செகண்டு நீங்கள் தயங்கலையே எப்படின்னு. அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் சொன்னான், ஒன்று நிச்சயம், நான் இறங்கி உயிரோடு இருந்தால் வரலாறு என்னுடைய பெயரை முதன் முதலிலே நிலாவில் கால் வைத்தான் என்று குறித்து கொள்ளும். ஒருவேளை நான் இறந்து போயிருந்தாலும் வரலாறு நிலாவில் முதன் முதலாக இறந்தவன் என்றாவது இருக்கும், எப்படியும் என் பெயர் வரலாற்றில் இருக்கும். நான் அதுதான் ஆக முடிவை எடுக்க வேண்டிய தருணத்தில் முடிவு எடுக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவு அந்த சமா எந்த பக்கம் போகணுன்றதை யோசிச்சு போகணும். எல்லாத்துக்கும் தடாலடியாக முடிவு எடுக்கக்கூடாது. சார் ஒரு சிங்கம், அதுக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு இப்படி வச்சுப்போம், சிங்கம் நரி கூட கரடி, மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு வாக்கிங் போகிறாங்க. இந்த கரடி சொல்லுது சிங்கத்துக்கிட்ட, எனக்கு பசி எடுக்குது அப்படின்ச்சு. நரி சொல்லுது, ஆமாம் பசி எடுக்குது. உடனே சிங்கம், இருங்க இருங்க அப்படின்னு பார்க்குது. ஒரு புலி போச்சு, நேராக போச்சு சிங்கம், புளியை ஒரு அடி அடிச்சுது, எடுத்துன்னு வந்தது, புளி செத்து போச்சு. சிங்கம் நான் பச்சு எடுத்துகிட்டு வந்து கரடிகிட்ட கொடுத்து,
மூணு பேருக்கு பங்கு போடுச்சு. கரடி பாவம், சூழ்நிலை தெரியல. மூணு பேருக்கு பங்குன்னு சரி சமமாக மூணு பங்கு ரெடி பண்ணிச்சு. சிங்க அப்படியே பார்த்தது பங்கை, எது எனக்குஞ்சு, மூணுத்துல எது ஒன்றாலும் எடுத்துக்கோங்க, மூணு கரெக்டாக பங்கு போட்டிருக்கேஞ்சு. சிங்கன் டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னா இல்லை பசிக்குதுன்னு சொன்னது நீங்கள், குட்டி குட்டியாக இருக்கீங்க. நான் கஷ்டப்பட்டு போய் அந்த வேட்டையாடி அந்த புளியை எடுத்துன்னு வந்திருக்கேன், ஒரு பேச்சுக்கு பங்கு போடுன்னு சொன்னேன். அதுக்காக நதிக்கும் கரெக்டு எனக்கும் அது வேணும், கோவம் வந்து ஒன்று போட்டுது, கரடி செத்து போச்சு. சிங்கம் நதிக்கிட்ட சொல்லிச்சு, சரி கரடியும் செத்து போச்சு, ஒன்று செய், கரடி புலி இந்த ரெண்டுத்தையும் சரியாக உனக்கு எனக்கும் சரி சமமாக பங்கு போடுச்சு. நரி என்ன பண்ணிச்சு, எல்லா கரியும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுது, சின்னுண்டு வச்சுது, ராஜா அப்படின்ச்சு. என்னச்சு அது எல்லாம் உங்களுக்கு, இந்த சின்னது எனக்குச்சு. சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படி இவ்வளோ கரெக்டாக பங்கு போட்டா, இதை யார்கிட்ட கற்றுக்கிட்ட அப்படின்ச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கரடிக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். சமயத்துக்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும், சமயத்துக்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்க. நம்மளை நிறைய பேருக்கு அதுவே கஷ்டம் சார். உடுப்பி ஹோட்டல் போய் உட்காந்து உடுப்பி ஹோட்டலில் என்னங்க கிடைக்கும் தெரியும், அந்த முடிவு கூட எடுக்க முடியாதுங்க, தெரியலங்க என்ன இருக்குது, என்ன ஆயிருக்கும் உடுப்பி ஹோட்டல், என்ன இருக்கும், இட்லி வடை அவ்வளோதான், பொங்கல் என்ன இருக்கு. அவன் ஒரு பத்து சொல்லுவான், கடைசியாக இட்லி கொடுன்னுவான். அதை முதலே கேட்டு தொலைக்கிறது நம்ம ஊரில் மட்டும்தாங்க. அதை விட சிரிப்பு என்னென்னா, யாராவது ஒருத்தன் பில்லு கொடுக்கும்போது கூட சாப்பிட போவானுங்க தெரியுமா, ஐயோ அவன் ஒரு பேச்சு கேட்பா, என்ன சாப்பிட்றீங்கன்னு, நீங்கள் என்ன சொன்னாலும் சாப்பிட்றேன்னு. ஒரு ஒரு முடிவெடுக்க முடியாமல், ஒரு தனித்துவமே இல்லாமல், எதுவுமே இல்லாமல். நான் இது சொன்னேன், ஆம்ஸ்ட்ராங் இறங்கினா வரலாறு படைச்சதுன்னு சொன்னாங்க. ஆம்ஸ்ட்ராங்குக்கு அம்மா இருந்தாங்க. அப்போ நிருபர்கள் போய் ஆம்ஸ்ட்ராங்கோட அம்மாவை சொன்னாங்க, உங்கள் மகன் நிலாவிலே காலடித்து வைத்தானே உங்களுக்கு மகிழ்ச்சி தானே என்று கேட்டார்கள். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், அவன் நிலால கால் வச்சது எனக்கு மகிழ்ச்சி இல்லைங்க, நிலாக்கு போயிட்டு பத்திரமா பூமிக்கு வந்து பூமியில கால் வச்சானே அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சினா. அதான் அம்மா பிள்ளைகளை பெரியவர்கள் சரியாக சொல்லியிருப்பார்கள். என்னன்னா, மாதா பிதா குரு தெய்வம். ஒரு பையன் இன்டர்வியூக்கு போறான், ரொம்ப புத்திசாலி பையன், இன்டர்வியூக்கு போறான். அந்த இன்டர்வியூவில் உட்காந்துருந்தவங்க, யூ ஆர் செலக்டட்னாங்க, தேங்க்யூ சார்னா, இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வர இவ்வளோ நல்லா படிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்திருக்கா, வெரி குட், வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்டுனாங்க. அவன் சொன்னான், என்ன சார் எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாருண்ணா, பக்குன்னு வச்சு. அப்புறம் உனக்கு சொத்து இருக்கானா, சொத்தே கிடையாது சார். அப்புறம் எங்கள் அம்மா தான் சார் என்னை காப்பாற்றினாங்கண்ணா. எப்படி, உங்கள் அம்மா படித்தவங்களா? இல்லை சார். வேறு எப்படி காப்பாற்றினாங்க? சார் எங்கள் அம்மா பத்து பதினஞ்சு வீட்டில் வேலை செஞ்சு காப்பாற்றினாங்க சார். நான் அப்புறம் நல்லா படித்தேன் சார், ஸ்காலர்ஷிப்பு வந்தது சார், இந்த இவர மாதிரி ஒரு நல்லவர் இடம் கொடுத்தாரு எல்லாம் சொன்னான். அந்த சேர்மன் சொன்னார், அவரும் நம்ம சேர்மன் மாதிரி தான், சரி எல்லாம் சொல்கிறீங்க, உங்கள் அம்மா தான் காப்பாற்றுனாங்கன்றீங்க, என்னைக்காவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டில்? எனக்கு ஒன்றும் இல்லை சார், எங்கள் அம்மா என்ன ஒரு வேலையும் செய்யாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு சேர்மன் சொன்னாரா. யூ ஆர் செலக்டட். வித்தியாசமான செலெக்ஷன் உண்டு. எப்படின்னா, சாதாரணமாக எந்த வேலைக்கு சேர்ந்தாலும் முதல் மாதம் லீவு கொடுக்க மாட்டான். அந்த சேர்மன் சொன்னாராம், செலக்டட், முதல் பதினஞ்சு நாள் உனக்கு லீவு, சம்பளத்தோடு வீட்டுக்கு ஓடு. ஒன்றும் இல்லை, உன் அப்பா சிறிய வயதில் இறந்து விட்டார், ஏழ்மை குடும்பத்திலே இருந்திருக்கிறாய், உன்னை காப்பாற்றியது உன்னுடைய தாயார், உன்னுடைய தாயார் படிக்காதவர், வீட்டு வேலைகளை செய்து காப்பாற்றி இருக்கிறார், உன்னை ஒரு பணியும் செய்யாமல் பார்த்து கொண்டார், என்னைக்காவது உங்கள் அம்மாவுடைய உள்ளங்கையை பார்த்துருக்கிறாயா? இல்லை. போய் பாரு, ஒரு ஒரு வாரம் உங்க அம்மா செய்யற வேலையை நீ செஞ்சு பாரு, அப்புறம் வா, உனக்கு வேலை உண்டு, சம்பளம் உண்டு, லீவ். போனா போயிட்டு மூணே நாளில் வந்துட்டான், தார தாரையா கண்ணீர். சேர்மன் கிட்ட சொன்னான், சார் இந்த இருபது வருஷத்துல எனக்கு எத்தனையோ வாத்தியாருங்க கத்து கொடுத்தாங்க, ஆனா அவங்கெல்லாம் கத்து கொடுக்காத ஒரு வாழ்க்கையை நீங்க எனக்கு ஒரே நாளில் கத்து கொடுத்தீங்க சார். வேலை கொடுத்தது இல்லை, நான் ஓடி போனேன், என் அம்மாவை பார்த்தேன், எங்கள் அம்மா கையை பார்த்தேன் சார், கையில் ரேகையே தெரியல, பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி கட்ட போய் கையெல்லாம் புண்ணாயிருக்கு, எங்கள் அம்மா காலை பார்த்தேன், எலும்புக்கூடு கால் மாதிரி இருந்தது, எங்கள் அம்மா கண்ணத்து மொட்டி இருந்தது, என் தாயார் எந்த சுகத்தையுமே அனுபவிக்காமல் இருந்து எனக்காக உழைத்திருக்கிறார்கள், என்னுடைய தாயாரிடம் சொன்னேன், நீ இருமா
ஒரு நாள் வேலையை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அப்போதான் சார் தெரிஞ்சுது நான் என் தாயாருக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கேன். நான் ஜீன்ஸு தான் போடுவேன், ஏன்னா நம்ம ஜீன்ஸ் போட்டால் 3 மாதத்துக்கு கட்ட மாட்டோம், ஜீன்ஸு தான் போடுவேன். எங்கள் அம்மா அதை துவைக்கிறாங்க, நான் என் ஜீன்ஸை புரியல முடியவே இல்லை சார். பாத்திரம் துளக்குவது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, சமையல் செய்வது அவ்வளவு, அடுத்த வீட்டில் போய் சாப்பா கஷ்டப்பட்டு என்னுடைய தாயார் காப்பாற்றுகிறார். அப்போ அந்த தலைவர் சொன்னாராம், இதை மனசில் நிறுத்திக்கோ, இனிமேல் உன் தாயாரை நன்றாக தாங்கு. ஒன்றும் இல்லை, நம்மை தாங்குகிற பெற்றோர்களை எந்த மாணவன் தாங்குகிறானோ அந்த மாணவன் தான் உண்மையான உத்தமன். இதுக்காக நீங்கள் வெளியே போகவே வாங்க. ஒரு கேள்வி பதில், சில வாட்டி நல்ல கேள்வி பதில் போடுவாங்க. ஒருத்தன் கேட்டிருந்தான், சார் பூஜை ரூமில் சாமி படம்லாம் இருக்கு, இறந்து போன என்னுடைய தாயார் படத்தையும் அது நடுவில் வைக்கலாமான்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான். அதுக்கு அவர் பதில் சொன்னார், ஒரு குருஜி, உங்கள் தாயார் படத்துக்கு பக்கத்தில் கூட சாமியை வைக்கலாம்னாரு. அப்போது தாயார் என்பது சாமிக்கும் மேலே, அந்த தாயாரையும் தந்தையும் வணங்குங்கள், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.